விழுந்த மலர்போல் அழகாய் பூத்த இந்த காலை பொழுதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூபாலம். சரண்யா, நம்ம தினசரி சமையல்ல பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம் அவசியமா இருக்கும். சாதாரணமாக அதில் போடுறோம் சுவைக்காக மட்டுமே அப்படின்லாம் சொல்லாமல் அது வந்து உண்மையில் வந்து ஒரு மருந்து பொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது என்னென்னா, மருந்து பொருள்லாம் தாண்டி நம்ம ரத்த ஓட்டம் இருக்குல்லையா, அது வந்து சீராக வச்சுக்குது. அது காரணம் என்னென்னா, இந்த வெங்காயம் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது. அதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இதனால தான் வந்து இதயத்தின் தோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை. அதே மாதிரி ஒரு குழவி கொட்டிடுச்சு, ஒரு தேனி கொட்டிடுச்சு அப்படின்னா இந்த வெங்காயத்தை எடுத்து அந்த கொட்டின இடத்துல தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு வகை என்சைம் என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கிற வலியை, நம்மளோட வலியை நீக்கிடுது. அது இல்லாமல் நச்சுத்தன்மை எதாக இருந்தால் கூட அதை முறிய செய்யுது இந்த வெங்காயம். ஆமாம் மணி, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போது ஆண்களை விட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரை வந்து அடக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்பவே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்க, சிறுநீர் தாரை தொற்று நோய்கள் இவங்களை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கிட்டாலே போதும், இந்த பிரச்சனைலாம் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒன்று வந்து இந்த சிறுநீர் கற்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு கூட வெங்காயத்தை நம்ம சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டாலே போதும், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்யா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பயன்கள் வந்து வெங்காயத்து மூலமாக இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இனிமேல் சுவை கூட்டியாக மட்டுமே வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தாமல் சுகமான வாழ்க்கைக்கு வழி செய்கிறதும் வெங்காயம் தான் அப்படிங்கிறத வந்து உணர வேணும். ஸோ இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். சனிதமதா
உற்சாகமான இந்த காலை பொழுது உள்ளம் கவர்ந்த பாடல்கள் பார்த்துட்ருக்கோம். இது பூபாலம் மணி. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தாக்க கடம்பு மரம். இப்போ நம்ம இந்தியாவுடைய ஒற்றுமைக்கே இந்த கடம்பு மரத்தை வந்து ஒரு முக்கிய உதாரணமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த மாதிரி நிறைய மொழிகள் பேசுகிறாங்க இல்லையா. எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் இதில் வந்து பல மொழிகளில் கடம்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரே பேர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க 1977 வருடம் நம்ம இந்திய அரசால் அஞ்சல் தலையில் வந்து பொறிக்கப்பட்ட ரொம்ப பெரிய பெருமை இந்த கடம்பு மரத்துக்கு தான் இருக்குது. நல்ல விஷயம். அதில் இதெல்லாம் தாண்டினு ஒரு கூடுதல் செய்தி என்னென்னா இந்த கடம்பு மரத்தால் செய்யப்பட்ட இந்த கட்டில் படுத்து தூங்கணும்னா அலுப்பு நீங்கள் சுகமான தூக்கம் வருமா. அதனால தான் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க உடம்பை முறித்து கடம்பில் போடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ரைமிங் கூட சொல்லி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் என்னன்னா பறவைகளுக்கு பழங்களை கொடுக்குது, மனுஷனுக்கு வந்து மருந்துகளை கொடுக்குது இந்த மரம். இதையும் தாண்டி காகிதம், பென்சில், தீக்குச்சி, தீப்பட்டி இப்படி பல வகையான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் இந்த மரத்துலேருந்து கிடைக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஆற்றோரங்களில் அதிகமாக நட்டு வச்சு வளர்ப்பாங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த கடம்பு மரம் அப்படிங்கிற தகவலோட பூபாலன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருமையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம்.
அழகான இந்த காலை பொழுதில் அருமையான பாடல்களை பார்த்துட்ருக்கோம். இது பூபாலம். சரண்யா, ஒரு சில விஷயங்கள் பற்றி வந்து மக்களுக்கு தெரியுது, நம்ம தோழர்களுக்கு தெரியுது, நம்ம உடன் பிறந்தவங்களுக்கு தெரியுதுன்னா கூட அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுல தப்பு இல்லை. அதில் ஒன்று தான் இந்த ரத்ததானம். ரத்ததானம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, புத்துணர்ச்சியோட புதுசு புதுசாக நமக்கு வந்து ரத்தங்கள் வந்து புதுசாக இப்போ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஃபில்லப் பண்ணிவிடும். அந்த ரத்தம் நம்ம கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து தானம் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ரத்தம் நமக்கு வரத்தான் போகுது. இன்னொரு விஷயம், ரொம்ப குறுகிய காலத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல்நிலை இருக்கும். ஆரோக்கியமாக உடல்நிலை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து 2 அல்லது 3 நாட்கள்லேயே அவங்க வந்து எழுந்த ரத்தம் வந்து மறுபடியும் வந்து சேர்ந்துடும். அதுக்கு சரியான உணவு வகைகளை அவங்க எடுத்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதனால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையவே கிடையாது ரத்த தானம் கொடுக்கறதுனால. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், ஆரோக்கியமான விஷயமும் கூட. எவ்வளோ பெரிய விஷயம்ல ஒருத்தவங்க ரத்தத்தை கொடுத்து உயிர் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லையை சேர்ந்த சங்கரநாராயணன் அனுபாரதி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் நடந்தது. அவங்க இந்த ரத்த தானம் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திருமணம் முடிஞ்சு அடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் அந்த மனக்கோலத்திலே மணமகனும் மணமகள் ரெண்டு பேருமே போயிட்டு ரத்த தானம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே சுற்றி அவ்வளோ உறவினர்கள் வந்திருப்பாங்களே, நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேர் ஒரே நேரத்தில் வந்து ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. எந்த விதம் முன் ஏற்பாடுலாம் கிடையாது, இவங்க மட்டும் போய் கொடுத்துருக்காங்க. இப்போ சில தலைவர்கள் பிறந்தனால முன் ஏற்பாடு பண்ணி போயிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க, அதுமாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தினால நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளவு நல்லா இருக்குல்ல இது கேட்கும் போதே. பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே ரொம்ப தடபுடலான ஏற்பாடு, அதுக்கார செலவை நினைச்சாலே நமக்கு ஒரு பக்கம் வயரே கலக்கும் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விழாவையும் வந்து இப்படி மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரியான விதத்தில் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பாராட்டுக்களை சொல்லியே ஆகணும். இந்த அழகான பயனுள்ள தகவலோடு இப்போ பூபாலம்ல ஒரு இனிமையான பாட்டை பார்க்கலாம்.
வண்ணப்படமும் இல்லை கண்டா. படமும் இல்லை கண்டாயனில் வாழும்படி என்னடி தோழி. வண்ணப்படமும் இல்லை கண்டாயனி வாழும்படி என்னடி தோழி. ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேனடி தோழி. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமோ. ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேன் யாரிடம் சொல்வேனடி தோழி. யாரிடம் சொல்வேனடி தோழி. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத இந்த காலை பொழுதுல பரவசம் மட்டும் பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது பூபாலம். மணி, குரங்கு, மனித குரங்கு, சிம்பன்சி, இது மூணும் வந்து நம்ம பார்த்தாலோ இல்லை அதை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலோ இல்லை நம்ம மனசில் ஒரு பரபரப்பு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காட்டில் ஒருத்தர் போகிறாரு, அவர் வந்து அந்த வழி தவறி வேறு எங்கேயோ போயிடுறாரு காட்டுக்குள்ளே, திரும்பி வரத்துக்கு அவர் வழி தெரியாமல் முடிச்சிட்ருக்காருன்னு வைங்களேன். அவருக்கு வந்து இந்த சிம்பான்சி ரொம்ப அழகாக வழியை காமிச்சு கொடுக்கறதோடு இல்லாமல் அவருக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆமாம் சரண்யா, இந்த ஆய்வில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காட்டில் வந்து உணவு மறைச்சி வச்சுட்டாங்க. ஒரு மனுஷனை விட்டு அது எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அவர் தேடி தேடி பார்த்தாரு, அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சிம்பான்சியோட உதவி வந்து நாடி இருக்கிறாரு. சைகை மூலமாக அவர் கேட்டவுடனே இந்த சிம்பான்சி புரிஞ்சுக்கிட்டு உணவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சரியாக போய் கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. இது சம்பந்தமாக ஸ்டெர்லிங் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சொல்லியிருக்கிற தகவல் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சிக்கலான சூழலில் தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்துகிற சக்தி வந்து இந்த சிம்பான்சிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து சாரா விக் அப்படிங்கிறவர் தான். சிம்பான்சியை பற்றின ஒரு அழகான செய்தியை இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவில் நம்ம பார்த்தோம். அடுத்த பூபாலத்தில் உங்களை சந்திக்கிறதுக்காகவே நாங்கள் சந்தோஷமாக காத்துட்ருக்கோம். இது பூபாலம்.